மின்வெட்டு அதன் பாதிப்புகள் குறித்த விடயம் தொடர்பாக அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள், அரசாங்கத்தின் நடவடிக்கைகளின் அடிப்படையில் எழுந்துள்ள ஆதரவு அல்லது எதிர்ப்பு உள்ளிட்ட விடயங்களை மீண்டும் மீண்டும் செய்திகளாகவும் விமர்சனங்களாகவும் பல தடவைகள் அலசி இருக்கின்றோம். ஆனாலும் மின்வெட்டு குறித்து எந்த விதமான தீர்வுகளும் இதுவரையில் எட்டப்படவில்லை. செய்திகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்படுவது மின்வெட்டுகளை குறைப்பதற்கான நடவடிக்கை அல்லவென்றாலும் மின்வெட்டு பாதிப்புகள் குறித்து பேசியே ஆக வேண்டியது ஒரு பொறுப்பு மிக்க ஊடகமாக நமது கடமையாகும். அதன்படி மின்வெட்டுகளால் பாதிக்கப்படும் கல்வி பொது தராதர உயர்தர மாணவர்களின் எதிர்காலம், அவற்றை தீர்ப்பதில் அரசாங்கத்தின் பொறுப்புகள் குறித்து இன்றைய பேசா பொருள் நிகழ்ச்சியில் ஆராய இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இலங்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு எரிபொருள் இறக்குமதியில் பாரிய சரிவுகள் ஏற்பட்டமையினை தொடர்ந்து எரிபொருளை மூலதனமாக கொண்ட பல உற்பத்தி நடவடிக்கைகள் தடைபட ஆரம்பித்திருக்கின்றன. அவ்வாறு தடைப்பட்ட உற்பத்திகளில் மிகவும் முக்கியமானது மின்சாரம் என்பது நாம் அறிந்த ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. தடையற்ற மின்சார உற்பத்திக்கு தேவையான டீசல் கையிருப்பு இல்லாமையின் காரணமாக கையிருப்பில் உள்ள டீசலை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை நாடெங்கிலும் பகிர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றன. இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் சேவைகள் ஆணைக்குழு இவ்வாறான நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டமையினை தொடர்ந்து பல விமர்சனங்களை அரசாங்கம், பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மற்றும் மின்சார சபை ஆகியன எதிர்கொள்கின்றன. இவற்றுக்கான பதில்கள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவினால் அவ்வப்போது சமூக வலைதளங்களிலும் ஊடக சந்திப்புகளில் வழங்கப்பட்டாலும் அவை எவையுமே தீர்வினை பெற்றுத்தரும் பதில்களாக அமையவில்லை என்பது அமைச்சர் உட்பட அனைவரும் அறிந்த ஒரு விடயம். மேற்படி இலங்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அவை படிப்படியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்ற போதிலும் பெரும்பாலான விடயங்கள் தீர்வுகளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் நிலையிலும் மின்தடைக்கான தீர்வு மட்டும் எட்டப்படாமலேயே காணப்படுகின்றன. மின்தடை என்பது வெறுமனே பொழுதுகளை இருளுக்குள் தள்ளக்கூடிய விடயமாக அல்லாமல் பலரது வாழ்க்கையினையும் எதிர்காலத்தினையும் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும். அவ்வாறு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர்கள் மாணவர்கள் என்பது நிதர்சனம். 2023 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகள் நேற்றைய தினம் அதாவது 23 ஆரம்பமாகி இருக்கின்றன. பரீட்சை காலங்களிலாவது மின்வெட்டுகள் நிறுத்தப்பட்டு மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வழிகள் ஏற்படுத்தப்படும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் அவற்றுக்கான வழி அரசாங்கத்திடம் இல்லை என்ற ஆவணங்களும் முன்வைக்கப்படாமல் இல்லை. இந்த நிலையில் உயர்தர பரீட்சைகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்னரும் மின்வெட்டுகள் அமல்படுத்தப்படுவதானது பொதுமக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. நாட்டின் முதுகெலும்பாகவும் எதிர்கால வளர்ச்சி பாதைக்கான முன்னோடிகளாகவும் விளங்கும் மாணவர்கள் நிம்மதியாக தமது பரீட்சைக்கான ஆயுதங்களை மேற்கொள்ள விடாமல் அல்லது அதற்கான சரியான வசதிகளை செய்து கொடுக்க முடியாமல் மாணவர்களை நடுவடியில் விட்டுள்ளமை தொடர்பாக அரசாங்கத்தின் மீது விமர்சன கற்கள் வீசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் மாணவர்களின் எதிர்காலத்தை இருளில் மூழ்கடிக்கும் மின்சார துண்டிப்பை உடனடியாக நிறுத்த வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேட்டுக்கொண்டிருக்கின்றார். உயர்தர பரீட்சை நாட்களிலும் மின்சாரத்தை துண்டிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குற்றம் சாட்டியே அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். மேலும் அரசாங்கம் இவ்வாறான தன்னிச்சையான மற்றும் முரட்டுத்தனமான முடிவை எடுப்பது புதிதல்ல என்றும் பரீட்சையின் போது கூட மின்சாரத்தை வழங்காமல் அரசாங்கம் மக்களுக்கு விரோதமாக எப்படி செயற்படுகின்றது என்பதை கற்பனை செய்து பாருங்கள் என்றும் தெரிவித்துள்ள அவர், தற்போது நெருக்கடியில் இருக்கும் மாணவர்களுக்கு மேலும் சுமையை ஏற்படுத்தும் வகையில் மின்கட்டணம் உயர்வு அடைந்துள்ளமையினையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எனவே இந்த முடிவை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பரீட்சைக்கு மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சஜித் வலியுறுத்தியுள்ளமை இவ்வேளையில் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயமாகவே காணப்படுகின்றது. மின்வெட்டு குறித்த இவ்விடயங்கள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, மின்சார சட்டம் 2009 படி இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட கட்டண திருத்த பிரேரணையை விரைவுபடுத்துவதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளமை மேலும் மக்களை
கலக்கத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. அத்துடன் இடைக்கால கட்டணம் தொடர்பான அமைச்சரவையின் கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் சட்ட ஆலோசனையினை பெறவும் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளமையானது மேலதிக சுமையாக மக்களை வந்து சேர்ந்திருக்கின்றது. நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்து ஒரு புதிய பாதையில் அழைத்து செல்வேன் என வாக்குறுதியுடன் ஆட்சி கதிரையில் அமர்ந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி கதிரையில் அமர்ந்து ஏறக்குறைய 6 மாதங்கள் நிறைவுக்கு வந்த பின்னரும் கூட இவ்வாறான நெருக்கடி நிலை தொடர்வதற்கு ஜனாதிபதி அனுமதி அளித்திருப்பதை பொதுமக்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வியும் முக்கியமாக முன்னெழுகின்றது. இந்த பின்னணியில் மாணவர்களது எதிர்கால வாழ்வும் அவர்களது கல்வி நிலையும் தேசிய வளர்ச்சிக்கான ஓர் அடிப்படை ஆதாரமாக கொள்ளப்பட வேண்டும். அதன்படி மாணவர்களது சுபீட்சத்தை தேசியத்தின் சுபீட்சத்தை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ரணில் அரசாங்கம் ஈடுபட வேண்டும். இவ்வாறான நடவடிக்கை மட்டுமே அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். இவ்வாறான நடவடிக்கை மட்டுமே ரணில் அரசாங்கத்தின் ஆட்சி கதிரைகளையும் காப்பாற்றும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.